Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு வெறும் மூணு பொருள் வச்சு பெர்ஃபெக்ட்டான நெய் மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அப்படியே ஸ்வீட் ஷாப்ல கிடைக்கிற மாதிரி வாயில வச்சதும் கரையக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்க வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரெசிபியை செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி செய்யறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு கடலை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான கடலை மாவா பார்த்து எடுத்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு கடலை மாவு இருக்கும். கூடவே 1 கப் அளவு நெய்யும் எடுத்துக்கோங்க. எந்த கப்ல கடலை மாவு வளந்தீங்களோ அதே கப்ல நெய் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் அளவு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்க 1/2 கப் நெய்ய அப்படியே தனியா வச்சிருங்க. இந்த நெய்ய நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சேர்த்த நெய்ய வந்து நல்லா இது போல mix பண்ணி விடுங்க. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா mix பண்ணி ஒரு ஓரமா இத வச்சுக்கோங்க. இது நீங்க கலக்கும் போது கெட்டியா இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல தண்ணியா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இன்னொரு panல 1 கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க. எந்த கப்ல நெய்யும் கடலை மாவும் அளந்தீங்களோ அதே கப்ல சக்கரை எடுத்துக்கோங்க. சக்கரை முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்தா போதுமான அளவா இருக்கும். இப்போ இந்த சக்கரையை நல்லா கரைய விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா அது போல கலந்துட்டே இருக்கும்போது இது ஒரு கம்பி பதம் வரும். அது வரைக்கும் நம்ம கலந்துட்டே இருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இது இன்னும் நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கம்பி பதம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலர்ல முறமுறையா இருக்கு. இந்த டைம்ல நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெசிபிக்கு. பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இழுக்கும் போது ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுதுல, இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம ஏற்கனவே நெய்யும் கடல்மாவும் கரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை வந்து இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபிக்கு அளவுகள் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிற முடியும். எல்லாமே 1/1 கப் அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். எந்த கப்ல கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்ல 1 கப் நெய் 1 கப் சக்கரை, இதுதான் ரேஷியோ. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம சேர்த்ததை விடவே கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலரிட்டே இருங்க. இப்போ நம்ம மீதை வச்சிருக்க கொஞ்சம் நெய்யையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னுமே நல்லா கெட்டியாக இருக்கு. நீங்கள் கலரை கலரை நல்லா கெட்டியாகிட்டு வரும். பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டுட்டு வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லாவே கெட்டியாயிருச்சு. பேனில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டுட்டு வருது பாருங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து நெய் தடவி வச்சிருக்க ட்ரேயில் இதை வந்து ஊற்றிடணும். ட்ரே இல்லைனா பிளேட் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெய் இல்லைனா பட்டர் ஷீட் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கு அப்புறமா இது போல் நெய் தடவின ட்ரேயில் ஊற்றி வச்சுருங்க. நான் வந்து ஒரு பட்டர் ஷீட்டும் போட்டு வச்சுருக்கேன், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக. இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது நல்லா வந்து ஆறி நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் இதை நம்ம வெளியில் எடுத்து கட் பண்ணிடணும். நம்ம பட்டர் ஷீட் போட்டு ஊற்றி வச்சுருந்ததுனால ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப சுலபமாக வெளியில் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும், அவ்வளோத்துக்கு சுவையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.